கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம். கடவுளே நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 12-18 முடிய. என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதை விட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரத்தத்தையே பலிப்பொருளாக பார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலாம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேர் பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 14 பிரிவு வார்த்தைகள் 25-33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தன்னுடைய தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தன்னுடைய உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலிலே உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவருமே ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேரோடு தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவிலே இருக்கின்ற போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. உடமையெல்லாம் விட்டுவிடாதவர் சீடராய் இருக்க முடியாது.
யாருமே இரு தலைவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இது இறைவனது வாக்கு. இறைவனுக்கும் செல்வத்திற்கும் ஒரு மனிதன் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை வெறுத்து மற்றொன்றை அவன் பற்றி கொள்ளுவான். இல்லை என்றால் இரண்டையுமே அவன் எடுத்து செல்ல அவனால் முடியாது என்பதுதான் ஆண்டவருடைய போதனையாயிருக்கின்றது. எனவே உடமையெல்லாம் விட்டுவிட தீர்மானித்தால் மாத்திரமே அவன் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் உடமைகள் உலகிலே நிரந்தரம் இல்லாத ஒன்று. இன்று ஒருவரிடம், நாளை வேறொருவரிடம், அடுத்த நாள் மற்றொருவரிடம் இந்த செல்வங்கள் கடந்து போகும் என்பதுதான் உண்மை. ஆனால் நிலையான செல்வமாகிய ஆண்டவரை ஒரு மனிதன் பற்றி பிடித்து கொண்டான் என்று சொன்னால் அந்த இறைமகன் அவரோடு நித்திய வாழ்வுக்கு அவனை இட்டுச் செல்லும் வரை பயணிப்பார் என்பதுதான் உண்மை. நித்தியத்திற்கும் அவர் அவரோடு உடன் இருப்பார் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதுதான் உண்மை. எனவேதான் ஆண்டவருடைய அத்தனை போதனைகளிலும் நாம் தெளிவாய் பார்க்கின்ற உறுதியான ஒரு மனநிலை, செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒரு மனிதன் நிச்சயமாய் ஊழியம் செய்திட முடியாது, பிரமாணிக்கமாய் இருந்திட முடியாது. எனவேதான் மிக அழுத்தமாக அவர் கூறுகின்றார், ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே ஒழிய செல்வனாய் இருப்பவன் விண்ணரசிலே நுழைய முடியாது என்று தெளிவாக கூறுவதோடு மட்டுமல்ல, மண்ணுலகிலே மனித அவதாரம் எடுத்து வாழ்ந்த போது கூட அவர் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி மாடடை குடிலே பிறந்தார் என்பதையும் நாம் அறிய பார்க்கின்றோம். இத்தகைய நல்ல ஒரு இறை மகனுக்கு உண்மையாய் சீடனாய் இருக்க விரும்புகின்ற யாவருமே உடமையெல்லாம் விற்று ஏழைகளோடு இல்லாதவர்களோடு பரிமாறிக்கொண்டு ஆண்டவரை பற்றி வாழ்ந்தால் மாத்திரமே ஒருவர் இறைவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க முடியும், இறைவனை பற்றி பிடித்து கொள்ள முடியும். அந்த இறைமகனும் அவனோடு உடன் இருந்து அவனை எல்லாவற்றிலும் வெற்றி பெற, விடுதலை பெற உறுதியாய் செயலாற்றுவார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற உன்னத பாடமாக அமைந்திருக்கின்றது. நம்மையே கேட்டறிந்து சோதித்தறிந்து பார்த்து ஆண்டவரை முழுமையாய் பற்றி பிடித்து பயணப்படுவதற்கான அருள் கேட்போம். பவுலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு எழுதுகின்ற மடலிலே கூறுகின்ற வாக்கு இதுவாகத்தான் இருக்கின்றது. ஒப்பற்ற செல்வமாகிய என் இறைவனை நான் முழுமையாய் பற்றி பிடித்து கொள்ள, மற்ற பிற எல்லாவற்றையுமே குப்பையாகவே நான் கருதுகின்றேன் என்று கூறுகின்ற அந்த கூற்றை நாம் நம்முடைய வாழ்விலும் மெய்யாக்க உறுதி பூண்டு கொள்ள இந்த நாளிலே முன் வருவோம். எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.